ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு கோடே ரீமாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம கிச்சனில் ரொம்ப டேஸ்டியான ஸ்பைஸியான ஒரு செட்டிநாடு எக் ஃப்ரை தாங்க பார்க்க போகிறோம். வாங்க இதை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கடாய் எடுத்து 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கங்க. இப்போ இது கூட நம்ம 2 பெரிய வெங்காயத்தை பொடிசாக நறுக்கி வச்சுருக்கோம், அதையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். அடுத்து 2 பச்சை மிளகாய் நம்ம இதில் சேர்த்துக்கலாம், அதையும் நம்ம பொடியாக நறுக்கி வச்சுருக்கோம், அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். இதை வந்து கை விடாமல் நல்லா கலந்துக்கிட்டே இருங்க. ஸ்பீடை வந்து ஆனில் வச்சுக்கோங்க. இப்போ இது ஒரு அளவுக்கு வதங்கிருச்சு. இதில் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் பச்சை வாடையெல்லாம் நல்லா போகிற வரைக்கும் நம்ம நல்லா இந்த மசாலாவை வதக்கி விட்டுக்கலாம். இந்த பெரிய வெங்காயம் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நம்ம வதக்கி விட்டதுக்கப்புறம் தான் இது நல்லா ஒரு டேஸ்ட் தருங்க. அதனால் நல்லா வதக்கி விட்டுருங்க. இது ரொம்பவே ஒரு டேஸ்டான சைடிஷ். நீங்கள் கண்டிப்பாக வீட்டிலலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சோறுத்துக்கு சைடிஷ் செம்மையாக இருக்கும் இது. அதே மாதிரி சப்பாத்திக்கும் ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்குங்க இந்த சைடிஷ். இப்போது வெங்காயம் நல்லாவே நம்மளுக்கு வதங்கி வந்துடுச்சு. இதில் நம்ம ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போ இதையும் நம்ம நல்லா கலந்து விட்டுருங்க. நான் 3 சின்ன தக்காளி சேர்த்துருக்கேன். இப்போ இது கூட நம்ம 1 டேபிள் ஸ்பூன் சால்ட் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுருங்க. இப்போ நம்ம சிக்கன் பொரிக்கிற பொடி வந்து 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அடுத்து மிளகா பொடி வந்து 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாத்தையும் நல்லா வந்து கலந்து விட்டுருங்க. இந்த மசாலா இதெல்லாம் வந்து இந்த வெங்காயத்தோட ஒட்டட்டும் அந்த அளவுக்கு நீங்கள் வந்து நல்லா கலந்து விட்டுருங்க. இது சூடான சாதத்துக்குல நெய் போட்டு இது தொட்டுக்க சாப்பிட்டீங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. சப்பாத்திக்கும் இது ரொம்ப டேஸ்டான ஒரு சைடிஷ். இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள் எப்படி வந்திருக்குன்னு. நல்லா வதக்கி விட்டுட்டே இருங்க. இப்போ வந்து நம்ம 6 முட்டையை வந்து வேக வச்சு வச்சுருக்கோம், அதையும் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த உள்ளே வந்து லைட்டாக கத்தியை விட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணும் போது மசாலா வந்து சீக்கிரமாக உள்ளே வந்து இன்சர்ட் ஆயிரும். நம்ம ரொம்ப நேரம் போட்டு வதக்கணும்னு அவசியம் கிடையாது. இது போட்டுட்டு ஒரு 3 to 2 minutes கிண்டா போதும். ரொம்ப கிண்ட தேவையில்லை, லைட்டாக கிண்டி விட்டால் போதும். மசாலா வந்து உள்ளே போனதுக்கப்புறம் நம்ம கொஞ்சமாக தண்ணியை சேர்த்து ஆட் பண்ணும்போது மசாலா வந்து சல்லுன்னு உள்ளே போயிடும் எக்குள்ள. இப்போ நான் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது மெதுவாக வந்து கொதிக்க விட்டுட்டு சிம்மில் வச்சு கொதிக்க விட்டுருங்க. அப்படியே மெதுவாக கிளறி விடுங்க. அவ்வளவுதாங்க, சூப்பரான நம்ம எக் கிரேவி வந்து வீட்லயே வந்து செஞ்சிடலாம். இப்போ இதை நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான், சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க. அவ்வளவுதாங்க, ரொம்ப ஈஸியாக வீட்லேயே வந்து செட்டிநாடு எக் கிரேவி செஞ்சாச்சு. இது எல்லாத்துக்குமே நம்ம சைடிஷாக வந்து யூஸ் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.